ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச்ல சிஎஸ்கே டீமும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ரெண்டு வருஷம் தடைக்கு அப்புறம் மோதலதா இருக்காங்க. இதனால சிஎஸ்கே டீம், ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு அணிகள் மட்டும் இல்லாம மற்ற அணிகளும் தங்களுக்கு தேவையான அணி வீரர்களை ஏலத்துல எடுத்துட்டாங்க. நேற்று நடந்த ஏலத்துல இலங்கை வீரர்கள் 18 பேர்களை பட்டியலிட்டாங்க. ஆனா இந்த இலங்கை வீரர்கள் 18 பேர்ல 2 பேரை மட்டும்தான் அணிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தனஞ்செயன் 50 லட்சத்துக்கு மும்பை அணியானது வாங்கியிருக்காங்க. வேகப்பந்து வீச்சாளர் துஷ்மன் சமீராவை ராஜஸ்தான் ராயல்ஸ் 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இதுல ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்ன அப்படின்னா, இலங்கை முன்னணி வீரர்கள் புசல் ஃபெரேரா, லசித் மலிங்கா, திசர ஃபெரேரா, மிரேஷன் டிக்வல் இந்த மாதிரியான முன்னணி வீரர்களை எந்த ஒரு அணியுமே ஏலத்துல எடுக்கல. இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஏலம் இலங்கை வீரர்களுக்கு மிகுந்த வருத்தத்தோட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.